வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினான்கு தலைப்பு புது சிருஷ்டியில் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 782 முதல் 782 வரை தேவனை துதிப்பதும் மனிதனை சபிப்பதும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நாவை ஒரு அடங்காத பொல்லாங்குள் அமையும் என்றும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுகிறதில் ஆச்சரியம் இல்லை. நம்முடைய சரீரங்களில் அடக்க மிகவும் கடினமான அவயம் என்று அவர் கூறுவதில் ஆச்சரியம் இல்லை. அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்றும் கூறுவதில் ஆச்சரியம் இல்லை. யாக்கோபு 3 அதிகாரம். இந்த மாதிரியான அனுபவம் யாருக்குத்தான் கிடைக்காமல் இருந்திருக்கும்? குறைந்தபட்சம் வாழ்க்கையின் பிரச்சனைகளில் பாதி அளவு இந்த அடங்காத நாவுகளால் தான் ஏற்பட்டது என்பதை அறியாதவர் யார்? முன்பின் அறியாமல் அவசரத்தில் சொல்லப்பட்ட உக்கிரமான வார்த்தைகள் பல லட்சக்கணக்கான பணத்தையும் ஆயிரக்கணக்கான ஜீவனையும் எடுத்துக்கொண்ட யுத்தங்களை ஏற்படுத்தியது என்பதையும் இருக்கிற நீதிமன்ற சட்ட வழக்குகளில் பாதி அளவுக்கு இவைகள் தான் அடிப்படையாக இருந்தன என்பதையும் கடந்த 6000 வருடங்களாக நம்முடைய சந்ததியை பாதித்துள்ள வீட்டு பிரச்சனைகளில் பாதி அளவுக்கு இவைகள் தான் அடிப்படையாக இருந்தன என்பதையும் யார்தான் அறிய மாட்டார்கள்? நாவை குறித்து அப்போஸ்தலர் கூறும் போது அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. வசனம் 9. தன்னுடைய அயலகத்தாருடைய பொருளை திருடக்கூடாது அல்லது அவனை கொலை செய்யக்கூடாது என்கிற நிலையை மாத்திரம் ஒரு கிறிஸ்தவன் அடைந்திருக்கிறான். ஆனால் அவன் தன் அயலகத்தாமியில் தன்னுடைய நாவால் இழப்பை வரப்பண்ணுகிறான், அவனுடைய நல்ல பெயரை கெடுக்கிறான் அல்லது கொலை செய்கிறான். இப்படிப்பட்ட கிறிஸ்தவன் சரியான பாதையில் மிகவும் குறைவான தூரம்தான் சென்றிருக்கின்றான். மேலும் சரலோக ராஜ்யத்தின் நிலைமையிலிருந்து இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறான். நம்முடைய விழுந்து போன சுபாவத்தின் கெட்ட குணத்தை அறிந்த பின்னரும் கூட நாவை அடக்குவது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆகவே நாங்கள் நாவை அடக்க அல்லது கட்டுப்படுத்த உள்ள ஒரே ஒரு சரியான வழிக்கு கவனத்தை செலுத்தும்படி கேட்கிறோம். அதாவது இருதயத்தின் மூலமாக ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற வசனம் கூறுகிறதாவது இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். இது உண்மையாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்த அதிகமான கஷ்டம் இருப்பது, நம்முடைய இருதயங்களில் அநீதியான விஷயங்கள் அநேகம் உண்டு என்பதை குறிக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய இருதயங்களை சரிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நாவுகளை அடக்குவதில் உள்ள கஷ்டம் குறையும். மற்றவர்களை குறித்து தொடர்ச்சியாக இழிவாக பேசுகின்ற உதடுகள் பெருமையான கர்வமுள்ள ஆதிக்கம் செலுத்துகின்ற தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற இருதய நிலையை காட்டுகிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவர்களை குறித்து பொல்லாங்க பேசுகிற உதடுகள் வெளிப்படுத்துவது என்னவெனில் உதடுகளின் பின்னால் இருக்கிற இருதயம் சுத்தமாகவும் இல்லை, ஆண்டவரின் அன்பின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கவும் இல்லை என்பதை குறிக்கிறது. ஏனெனில் அன்பு அயலானுக்கு தீங்கு விளைவிக்காது, சிந்தனையில் கூட அப்படி செய்யாது. அது பொல்லாங்க நினைப்பதில்லை, அது அவனை குறித்து பொல்லாங்க யூகிக்க அனுமதிக்காது. அனுகூலமற்ற தன்மையை யூகிப்பதை விட அனுகூலமான தன்மையை யூகிக்கும். அது எழும் ஒவ்வொரு ஐய நிலையையும் அவனுக்கு சாதகமாகவே நன்மையானதாகவே யோசிக்கும். மனுகுலத்தில் எல்லோரிடமும் சுய அன்பு தன்னையே காயப்படுத்திக் கொள்ளாதபடி நாவை தடுத்து நிறுத்த பலமுள்ளதாக இருக்கிறது. சரியான அன்பு சுயநலமற்றதாக இருக்கிறது. அது அயலானையும் தன்னை போன்று நேசிப்பது மாத்திரமல்ல, அயலான் அல்லது சகோதரனுக்கு கேடு விளைவிக்கும்படி பேசுவதை கூட வெறுக்கும் அல்லது அவனுடைய நடத்தையை குறித்து கூட பிரதிபலிக்க விரும்பப்படாது. ஏனெனில் தனக்கு விரோதமாக அப்படி ஒரு வழியை தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்படியானால் இந்த விஷயத்தை எந்த வழியிலிருந்து நாம் பார்த்தாலும் புது சிருஷ்டியின் மிக முக்கியமான விஷயம் நம்முடைய இருதயங்களில் பரிபூரண அன்பை அடைவதுதான் என்று நாம் பார்க்கிறோம். இது சத்தியத்தின் ஊதியமாக திவ்ய ஊழியத்தில் ஒத்துழைக்குமாறும் அதிக வைராக்கியமும் முயற்சியும் தியானமும் உள்ளவர்களாகவும் இருக்கவும் தேவனுக்கு நேராக நம்மை ஊக்குவிக்கும். மேலும் மனிதர்களிடத்திலும்
நம்ம இதே மாதிரி நியாயத்துடனும் அன்புடனும் நடக்கும்படியாக மாத்திரமல்ல, கூறுமானவரை அனைவரை பற்றியும் கிருபையாய் நினைக்கவும் பேசவும் ஊக்குவிக்கும். இது பரிசுத்த ஆவியாகும். இதை குறித்துதான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய மீட்பர் கற்றுக் கொடுத்தார். மேலும் இதை குறித்துதான் அவர் பூலோகத்தில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பூலோகத்திற்குரிய நல்ல ஈவுகளை கொடுப்பதை காட்டிலும் நம்முடைய பரலோகத்தில் அதிகமாக கொடுப்பதற்கு மிக வாழ்த்தி உள்ளவராய் இருக்கிறார் என்று அறிக்கையிட்டார். இந்த பரிசுத்தத்தின் ஆவிக்காகவும் அன்பின் ஆவிக்காகவும் ஊக்கமாக ஜெபிப்பது என்பது நம்முடைய சரீரம் முழுவதும் சிந்தனையிலும் வார்த்தையிலும் செயலிலும் அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஊக்கமான வாஞ்சையையும் முயற்சியையும் குறிப்பிடுகிறது. ஆகவே நாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவின் பிள்ளைகளாக இருப்போம். இப்படியாக அவருடைய அன்புக்கும் அவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிற எல்லாவற்றிற்கும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு என்று அவர் வைத்திருக்கிறவைகளுக்கும் நாம் தகுதி வாய்ந்தவர்கள் என்று எண்ணப்படுவோம். சமுதாய கடமைகள் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த அழிவுள்ள சரீரத்தில் உள்ளவரை குரு சிருஷ்டிக்கு அலைகளின் ஊடாக ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோடு ஒரு சமுதாய தொடர்பும் சில சமுதாய பொறுப்புகளும் உண்டு. புதிதாக்கப்பட்ட மனம் இயல்பாகவே மற்ற புதிதாக்கப்பட்ட மனங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்புகிறது. மேலும் எந்த அளவுக்கு சத்தியத்தின் கிருபையில் அது வளர்ச்சி அடைந்து உள்ளதோ அந்த அளவுக்கு அது உலக பிரகாரமான தொடர்புகள், நோக்கங்கள், ஆர்வங்கள், லட்சியம் மற்றும் உரையாடல்கள் போன்றவைகளோடு தொடர்புகள் அற்று போகின்றன. உலக பிரகாரமான காரியங்கள், நலன்கள் முதலானவைகளுக்கு தாங்கள் மறுத்து விட்டோம் என்று எண்ணுகிற புது சிருஷ்டிகள் அற்புதம் செய்து கொள்ளாத மாசத்தின்படி ஜீவிக்கிற தங்கள் நண்பர்களோடு எந்த அளவு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்கிற இந்த கேள்வி அநேகரிடத்தில் எழுகிறது. இது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும். எந்த இரண்டு பேருக்கும் ஒரே சூழ்நிலை இருப்பதில்லை. ஆகவே எல்லோருக்கும் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும்படி எந்த யோசனையும் தெரிவிக்கப்பட முடியாது. பொல்லாங்கு செய்கிறவர்களோடு நாம் சவகாசம் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அபுத்தமானவர்கள் என்று நாம் நினைக்கிற வழிமுறைகளில் நடக்கிறவர்களோடு கூட்டு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் நம்மோடு ஒருமனப்படுகிற புதிதாக்கப்பட்ட மனமுடையவர்களோடு சவகாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போ சிலர் யோசனை கூறுகிறார். இப்படி செய்வது நிச்சயமாகவே கேள்வி கிடமின்றி நம்முடைய அனுகூலத்திற்கு ஏதுவாக இருக்கும். முதலாவது, இப்படிப்பட்ட சகவாசம் நம்முடைய விழுந்து போன வேட்கைக்கு ஜென்ம சுபாவத்திற்கு இழிவான தன்மைகளுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்காது. இரண்டாவதாக, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8 என்கிற அப்போஸ்தலருடைய கட்டளையை பின்பற்றுவதற்கும் அதை பற்றி சிந்திக்கவும் அபியாசப்படுத்தவும் நாம் எடுக்கும் முயற்சியில் அது உண்மையாக இருக்கும். ஆனாலும் பொதுவாக மனப்புறத்தோடு நாம் சம்பந்தம் வைத்துக் கொள்வதை காட்டிலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். ஆகவே பொதுவான மனுகுலத்தின் மேல் கிருபையாகவும் அன்பாகவும் இருக்கும்படி ஆண்டவரின் ஆவி நம்மை வழிநடத்தி ஏகுமானால் இது நம்முடைய உறவினர்கள் மேல் வைத்துள்ள நம்முடைய உணர்வுகள் விசேஷமாக எண்ணப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு கிடைக்கிற தருணங்களின்படி உதவியாக இருக்கிறது என்பதையும் உணர்த்துகிறது. இருந்தாலும் நம்முடைய பூலோகத்தில் உள்ள உறவினர்களோடு மிக விசேஷமான முறையில் ஐக்கியம் வைத்துக் கொள்வது நம்முடைய தீர்மானத்தின்படி ஞானமுள்ளதாக இருக்காது. மேலும் அது வேதத்தின் போதனைக்கும் ஒத்ததாக இருக்காது. மேலும் நம்முடைய ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் தங்கள் நடத்தைகள் மூலமாக நமக்கு வைத்துள்ள உதாரணங்களுக்கும் ஒத்து போகிறதாக இருக்காது. இல்லையெனில் விசுவாச ரீதியாய் நாம் நடத்துவது போன்று அல்லது அதற்கும் மேலாக அவர்களை நடத்துவதும் வரவேற்பதும் மேற்கூறியவைகளோடு ஒத்து போவதில்லை. நாங்கள் இங்கே இப்படிப்பட்ட நெருங்கிய உறவுகளை தடை செய்கிறோம். ஏனெனில் அப்போஸ்தலருடைய வார்த்தை கூறுகிறபடி அவைகள் நம்மேல் ஒரு கோரிக்கையை வைக்கும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 1 Timothy 5:8 பொதுவாக கூற வேண்டுமானால் நாம் அப்போஸ்தலருடைய வார்த்தையை அபியாசப்படுத்த வேண்டும். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாருக்கும்
விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் நன்மை செய்யப்படுவோம். எபேசியர் 6:10 நம்முடைய விசுவாச வீட்டாருக்கு அடுத்தபடியாக நம்முடைய தூரத்து உறவினர்கள் வர வேண்டும். ஆண்டவர் தம்மை பின்பற்றி வருகிறவர்களை ஒரு புது குடும்பமாக, ஒரு புது வீட்டாராக, ஒரு விசுவாச வீட்டாராக அழைக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பமாக இருந்தது என்பது தெரிகிறது. ஆகவே நாம் பரஸ்பரம் ஐக்கியம் கொள்ள வேண்டும், பரஸ்பரம் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும், வழக்கமாக கூற வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட கட்டளைகளையும் உற்சாகப்படுத்துதல்களையும் காண்கிறோம். 2 அல்லது 3 பேர் எங்கே ஆண்டவருடைய நாமத்தினால் கூடுகிறார்களோ, விசேஷமாக அவர்கள் மத்தியில் அவர் இருப்பார் என்றும், அவர்கள் சபை கூடிவர்களை விட்டுவிடக் கூடாது என்றும் வாக்குத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய ஆண்டவரின் நடத்தை விசுவாச வீட்டாருக்கு செலுத்த வேண்டிய விசேஷ கவனத்திற்கு இசைவாக இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக ஆசரிக்க வேண்டிய பஸ்காவை, கடைசி ராபோசனத்தை ஆண்டவர் தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களோடு ஒரு தனி குடும்பமாக, அவர்களுடைய எந்த மானசீக உறவுகளும் இல்லாமல் கூடினார். அவரோடு பேச வேண்டும் என்று அவருடைய தாயாரும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது அவர் கூறிய பதிலில் இதே கருத்தை காண்கிறோம். அவர் பிரதிசரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீடர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். மத்தேயு 12:47-50. இந்த திவ்ய விளக்கத்தை தொடர்ந்து நம்முடைய அன்பும் ஆர்வங்களும், விசேஷமாக புது சிருஷ்டியில் சரீரமான சபையில் உள்ள உடனங்களுக்கு நேராக ஈர்க்கப்படுவதை நாம் காண எதிர்பார்க்க வேண்டும். ஆனாலும் புது சிருஷ்டியின் இருபாலருக்கும் இடையில் உள்ள முறையான நடத்தையை எவ்விதத்திலும் இது ரத்து செய்வதாக எண்ணப்படக்கூடாது. இல்லையென்றால் அவிசுவாசியான புருஷனோ அல்லது மனைவியோ உதாசீனப்படுத்தப்பட்டு புதிதான மனம் உள்ளவர்களுக்கே ஐக்கியம் கொடுக்கப்படலாம் என்றும் எண்ணப்படக்கூடாது. அதற்கு மாறாக ஒவ்வொருவரும் தன்னுடைய துணைக்கு சரியான சௌகரியமும் சாத்தியமும் அல்லது தோழமையும் கொடுக்கப்படும்படி பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை உள்ளது. ஆனாலும் இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள திவ்ய கட்டளைக்கு எவ்வாறு இருக்கும்படி சரணடைய வேண்டும் என்றோ அல்லது அடக்குமுறைக்கோ பணிய வேண்டும் என்றோ பொருள்படாது. சபை கூடிவர்களை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லப்படுவோம். நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எபிரேயர் 10:23. இதனை தொடர்ந்து வரும் பகுதியான எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 788 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.